மகாதேவி என்ன முடியுமா சந்திருக்க? வழக்க திருமணம் பிடிவாத்தால குழந்தை குழந்தை சாகிறதா? பெத்த ஒளிக்கல அதற்கு உனக்கு எதற்கடி? இதோ நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் ரயில்வே மினிஸ்டர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் சின்ன கற்பனை? என்னாச்சு மினிஸ்டர், ரயில் ஓடலையா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் ரயில்வே மினிஸ்டர் எம் ஆர் ராஜா பேசுகிறேன். ஏரோப்ளைன் தான் வந்தேன். என்னடா ரயில்வே மினிஸ்டர் ஏரோப்ளைன்ல வந்திருக்கான்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன், ரயில்வே மினிஸ்டராக பதவி ஏற்றவுடன் எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? இந்தியாவில் எந்த ரயிலுமே சரியான நேரத்துக்கு வர்றதில்லை, சரியான நேரத்துக்கு போறதில்லை அப்படின்னு. சரி, சோதனை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிடுறேன். பார்த்தா சரியா 8 மணிக்கு எடுக்க வேண்டிய ரயிலை 8 மணிக்கு எடுத்துட்டாங்கோ. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா 8 மணிக்கு எடுக்க வேண்டிய 8 மணிக்கு எடுத்துட்டானுங்களே, என்னடா கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க அப்படின்னு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா தெரியுது, நேற்று 8 மணிக்கு எடுக்க வேண்டிய ட்ரெயின். ட்ரெயின்ல தண்ணி அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்கன்னு சொன்னா எவனாவது கேக்குறானா? பாத்ரூம் பாராஜி வச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பாத்ரூம்ல ஸ்நாக்ஸ் தண்ணி பாக்கெட் எல்லாம் விற்பானுக்கு போயிருக்கீங்க. இப்படியே போயிட்டு இருந்ததே ஷூட் பண்ணிடுவேன். கவுண்டர் பண்ணி பேசியிருந்தா அப்படி பேசியிருப்பாரு. இந்த படத்துல இந்த டயலாக் இவர் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? இதோ அண்ணன் கவுண்டமணி அவர்கள். ராஜு முஜே பாரு பாரு, ஏக்கி மோக்கமாக ஏக்கி கையில ராகடா கையில ராகடா அருங்கோக்குமா. ஒரு அற்புதமான ஒரு ஹிந்தி டைலாக்கு. கயாமட் சே கயாமட் டக்னு ஒரு படத்துல பாப்பா கே தே படநாம கரேகா இந்த பாட்டுக்கு மேல ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக்னா, தோஸ்தோ ஆஜ் காலேஜ்க்கு ஆகிறதிலே ஆர் அனவேலுக்கு ஜிந்தைகளே சபினை குச்சினை சோச்சலதாக ராஜ் ராஜ் முஜே பார் பார் ஹேகே கைலாராக. இந்த டைலாக் வந்து நடிகர் அமீர் கான் பேசுவார். இந்த டைலாக வில்லன் நடிகர் எஸ் ஏ அசோகன் அவர்கள் இந்த டைலாக பேசியிருந்தா எப்படி இருக்கும்? இது தோஸ்தோ ஆஜ் காலேஜ் கே ஆகிர தில் கே ரானவல்லைக்கு ஜிந்தகி கேள்விகே சபினை குச்சினை சோச்சிலத்தாகே ராஜ் ராஜ் முஜே பாரு பாரு ஏகி கையல ராக கையல ராக கையல ராக. சுருளி ராஜன் அவர்கள்ட்ட கொடுத்து சார் நீங்க பேசுங்க அப்படின்னா, இதோ சுருளி ராஜன். ஐயே என்ன
மகாதேவி என்ற ஒரு படம் சார், பழைய திரைப்படம். அதுல வந்து பி எஸ் வீரப்பா அவர்கள் ஒரு வசனம் பேசுவாரு, மகாதேவி என்ன முடிவு செய்திருக்கின்றாய், உன் அரக்கத்தனமான பிடிவாதத்தால் குழந்தை சாவதா, பெற்றவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதற்கடி. இந்த டயலாக் வந்து சார் எம்ஜிஆர் சார்ட்ட கொடுத்து பேச சொல்லியிருந்தா, அவர் இப்ப சந்தோஷமா பேசுற இந்த வசனத்தை அவர் நடிச்ச படம் தான். இந்த டயலாக் எம்ஜிஆர் சார் வந்து சந்தோஷமா பேசுறாரு மகாதேவி. இப்ப மகாதேவி என்ன முடியுமா செஞ்சிருக்க, உன்னோட அறக்கத்தனமான பிரிவாதத்தால குழந்தை சாகதா, வேண்டாமா, பெற்றவருக்கு அக்கறை உனக்கு இருக்குமா, வேண்டாமா, தயவுசே வேண்டாம், விட்டு. இதே இதை அவர் சோகமா பேசுறாரு சார். அம்மா மகாதேவி என்னமா உதவி பண்ணிருக்க, உன்னுடைய அறக்கட்டமான பிரிவாத்தால குழந்தை சாரதா, பெற்றவளுக்கு ஆக்கள் உனக்கு இருக்குமா, வேண்டாமா, வேண்டாம். இதே எனக்கு அவர் கோபத்துல பேசியிருந்த எப்படி இருக்கு சார், நல்ல கோபம். இதோ மகாதேவி என்ன முடிவு செய்திருக்கின்றா, உன்னுடைய அறக்கட்டமான பிரிவாத்தால் குழந்தை சாரதா, உனக்கு இருக்கடி, வேண்டாம் மகாதேவி, வேண்டவே வேண்டாம். இதே வந்து சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ட்ட கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா, அவர் இப்ப சந்தோஷமா பேசுறாரு. இது இனமா கண்ணு மகா, என்ன முடிவு செஞ்சிருக்க, உன்னும் அழக்க திருமண பிடிவாத்தால குழந்தை குழந்தை சாகிறதா, பெத்த ஒழிக்கல அதுக்குற உனக்கு எதுக்கடி, ஜுஜிபி போடியா. சூப்பர் ஸ்டார் பேசிய ஒரு டயலாக், நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு. இந்த டயலாக நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இந்த டயலாக பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும், இதோ பாக்யராஜ். நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் பேசியிருந்தா, இதோ மன்சூர் அலிகான். எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வருவேன் நேரத்தில் கரெக்டா வருவேன். நன்றி. அடுத்து வில்லன் நடிகர் எம்என் நம்பியார் அவர்கள். நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்தில் கொள்ளையடிக்கிறதுக்கு பழகிட்டா வந்துடுவேன், வரட்டுமா. ரஜின் சார் மாதிரி ஒரு தடவை பண்ணி காட்டலாமே அதையே. நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்துல கருக்கிட்டா வருவேன், இப்படி சூட. சரி, இப்போ அவர் கேட்டதுக்காக அது பண்ணிட்டீங்க, எனக்காக வந்து இதே வந்து நம்ம கவுண்ட் மணி சார் பண்ணிருந்தேன், அப்படி பண்ண அண்ணன் கவுண்ட் மணி சார் உடவே மாட்டார். இதோ கவுண்ட் மணி சார். எப்படி வருவேன்,
யாருக்கு தெரியாது. கோக்கமாக்கா வருவது நேரத்தில் வந்து சேர்ந்துருங்கன்னா வந்து சேர்ந்துருங்கன்னா சேர்ந்துருங்கன்னா. அதான் இது பிடிச்ச விஷயம்னா கேட்டவொடனே டப் டப்னு எதை இருந்தாலும் பண்றாரு. இப்ப நம்ம கேக்குறதுக்கு எதை கேக்குறதே பயமா இருக்கு. எதை கேட்டாலும் பண்ணிடுறாரு. சரி, உங்க பேர் குணா தானே? ஆமா சார், கோவை குணா. குணா படத்துல கமலஹாசன் சார் பண்ண மாதிரி தான் பண்ணுவீங்களா? மாட்டி விட்டனா? அம்மா வாடா, அப்பா வாடா, உன்னை நனறிவேன், என்னை அன்று அறறிவார், கண்ணில் நீர் வழிந்தாள், என்னை அன்று யார் துடைப்பார். முதலாவதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாட்டு பண்ணியிருந்தார். ஒரு டிஃபரெண்டான ஒரு கெட்டப்ல வர போனோம் சார். நன்றி. அடுத்த இதே பாட்டுக்கு பாக்கியராஜ் சார் பண்ணியிருந்தாருன்னா நன்றி நன்றி. அடுத்தபடியாக அநேக ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு கலைஞர் திரு அண்ணன் கவுண்டமணி அண்ணா அவர்கள் இந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருந்தா எப்படி? கவுண்டமணி சார் நன்றி நன்றி. ரசித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.